கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே கர்த்தரை ஒவ்வொரு நாளிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கவனத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். சரியா? பைபிள் படிக்கிறது, ஜபிக்கிறது, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருடைய சமூகத்தோடு, அவருடைய பிரசன்னத்தோடு வாழ்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். சரியா? அது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் நம்மை தம்முடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கென்று நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். சரியா? அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் கருத்தோடு இருங்கள். நம்முடைய சபையின் மூலமாக தினந்தோறும் நடக்கிற லைவ் ஸ்ட்ரீமை கர்த்தர் மகிமையாக ஆசீர்வதித்து, அதன் மூலமாக பல இடங்களில் தூரத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் நிறைவாக ஒவ்வொரு நாளிலும் ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறத பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனையோடு ஜனங்கள் இருக்கிறாங்கன்றது தெரியுது. ஜபிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கின்றார், கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. அதனால் அதற்காக ஜபித்து கொள்ளுங்கள். நிச்சயம் இது வந்து ஏதோ நம்ம நடத்துகிறோன்றது மட்டுமல்ல, வரும் காலத்திலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு இதெல்லாம் ஒரு அஸ்திபாரமாக இருக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு இடத்திலிருந்து தம்முடைய அபிஷேகத்தை எந்த இடத்திற்கும் கர்த்தரால் அனுப்ப முடியும். புரியுதுலாம்? அது உண்மை. அதனால் ஆண்டவர் இதெல்லாமே ஒரு மிக முக்கியமான ஒரு தேவ திட்டம். தேசத்திலே மாத்திரமல்ல முழு உலகத்திலும் ஒரு பெரும் எழுப்புதல் வர வேண்டும். அதாவது ஆவிக்குரிய உயிர் மீட்சி ஜனங்கள். அதாவது இந்த வார்த்தையை நான் சொன்ன உங்களுக்கு புரியலன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை திரும்பி நடக்கணும். புரியுதுலாம்? அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. திரள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். திரள் திரளான ஜனங்கள் ஆண்டவரை தேடணும். எங்கும் ஆராதனை, எங்கும் கர்த்தரை துதிக்கிற துதிகள், ஸ்தோத்திரங்கள். இப்படிப்பட்ட ஒரு நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா முன்மாறி மழை, பின்மாறி மழைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பின்மாறி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த நாளுக்காக நாம் ஆயத்தமாக இருக்கணும். அந்த நாள் வரும். அதன் பிறகு ஜனங்கள், புறஜாதி ஜனங்களை கர்த்தர் ஏராளமாய் ரட்சிப்பதன் மூலமாக புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். இதுதான் பைபிளில் எழுதியிருக்குது. புரிதலாம்? ரோமர் 11:25 அதை தான் சொல்லுது. புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அந்த எண்ணிக்கை எப்போ நிறைவேறும்? ஒரு எழுப்புதல் வரும்போது அந்த எண்ணிக்கை நிறைவேறும். எவ்வளவு பேரை ரட்சிக்கணும்னு கர்த்தர் மைண்டில் வச்சுருக்கார். அந்த நம்பர் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை உடனே சம்பவிச்சிடும். அதற்கான காலங்களும் நேரங்களும் அடையாளங்களும் நமக்கு முன்பாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதனாலே விழிப்புள்ளவர்களாய் கர்த்தரை தேடுங்கள். நிர்விசாரமாக இருந்துடாதீங்க. ஆண்டவருடைய வருகை ஒரு இமைப்பொழுது நடக்கிற விஷயம். அதனால் நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்கணும். இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. பாவத்துக்கு அடிமையாகி ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கக்கூடாது. ரட்சிப்பின் அனுபவம் வரணும். ஞானஸ்தானம் பெறணும், அபிஷேகம் பெறணும். அடுத்தது எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கையில் எல்லா விஷயமும் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதை வச்சு நேராக பரலோகத்தில் என்ட்ராயிடுவேன், ஒருபோதும் அப்படி கணக்கு போடாதீங்க. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் மட்டும்தான் பரலோகத்தில் நுழைவான்ட்டார். அதனால் பைபிளை நல்லா படிங்க, தரவாக படிங்க. படிக்கிறதை நல்ல ஜபத்தோடு படிங்க. அதை கை கொள்வதற்கான பலத்தையும் கர்த்தர்கிட்டையே கேளுங்க. புரியலன்னா இன்னொரு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி படிங்க. இன்னும் புரியலன்னா எங்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஒத்தாசை இருப்பதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். சரியா? அதனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லோரும் வளரணும். எல்லாரும் தேவசத்தை செய்கிறவங்களாக இருக்கணும். அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வந்து சேரணும். ஆமேன். அதுதான் பைபிளில் வந்து கர்த்தரிப்பேனா. எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய அதிகமாக வெளிப்படுத்த ஒவ்வொரு வசனத்தையும் எனக்கு இப்போ நான் புது டைமென்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் எனக்கு இப்போ இன்னும் புது டைமென்ஷனில் தெரியுது. அதாவது எல்லாமே ஆண்டவருடைய வருகை சார்ந்து நித்தியத்தை குறித்து தான் ஆண்டவர் வந்து பேசியிருக்கார். பைபிளில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது நான் இப்போ ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. எந்த வசனத்தை பார்த்தாலும் அதுக்குள்ளே கர்த்தர் நித்திய ஜீவனை தான் வச்சுருக்கிறார். பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் நம்மளை கர்த்தர் ரெடி பண்ணுறார்.
அதனாலே பைபிளில் எந்த ஒரு வசனத்தையும் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. சரி, இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு எந்த வசனத்தையும் விட்டுறாதீங்க. இதை நமக்கு ஒத்து வராது அப்படின்னு எந்த வசனத்தையும் விட்டுறாதீங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஹோல் பைபிளை படிக்கணும், ஹோல் பைபிளை ஃபாலோ பண்ணுறதுக்கு பிரயாசத்தில் இருக்கணும். எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரியா, பிடிச்சமான வேத பகுதின்னு இல்லை, மொத்த பைபிளையுமே நமக்கு பிடிக்கணும். ஆமேன். அப்படி தான் வாடணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் இந்த வருஷ கடைசிக்குள் ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்கும். இன்னும் ஞானஸ்தானம் பெறாதவர்கள் நீங்கள் என்னிடத்துல காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வருகிற வாரத்தில் அதை குறித்து நான் சொல்கிறேன். கிறிஸ்மஸ் முன்னாடியே பின்னாடி இருக்கும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள், உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் ஆராதனை நமக்கு வந்து எப்போவுமே நம்ம அதிகாலையில் வைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு ரொம்ப தூரத்தில் நிறைய பேர் வரீங்க. அதில் வழக்கமான டைம் தான் இருக்கும். சேம் டைம் எப்போவுமே ஒரு சர்வீஸுக்கும். இந்த வருஷம் இதே டைம் தான், காலையில் 7 மணிக்கும் 2:30 மணிக்குமாக 2 ஆராதனைகள் கிறிஸ்மஸ்க்கு இருக்கும். மற்றும் நியூ இயர் விஷயம் தான் இன்னும் டிசைட் பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னா சில காரியங்கள் பேசப்பட்டுருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் நைட் சர்வீஸுக்கு அலோவ் பண்ணுவார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் எங்களுக்கு தெளிவாகலை. அது எப்படி போகின்றது இன்னும் நமக்கு தெளிவாகலை. அதனால் அதை நம்ம பின்னால் அறிவிப்போம். சரி, அதனால் வந்து ஓவர் க்ரௌட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு பேச்சு அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மை எங்களுக்கு தெரியல. அப்படி ஒருவேளை நைட் சர்வீஸ் அலவுடு இல்லைன்னா அதுக்கு நம்ம மாற்று வேலை பண்ணுவோம். சரியா, அது ஒன்று நம்ம அத்தனை பேரும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கான காரியத்தை நம்ம செய்வோம். அதனால் நீங்கள் கர்த்தரை தாகத்தோடு மட்டும் கவனமாக தேடுங்க. அவருடைய வருகை சமீபம். சரி, எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசவும் தமது வார்த்தைகளினால் நம்மை நடத்தவும் கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார். அவருடைய வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை புது பலத்தினால் நிரப்பும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே என் வாழ்க்கையோடு பேசுங்கப்பா, எனக்கு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையோடு நீங்கள் பேசுங்க என்று நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல நமக்காக ஜெபிப்போம். எனக்கு பேசுங்கப்பா, என் வாழ்க்கையோடு பேசுங்க என்று நாம் கேட்போம். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர். இந்த காலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் வார்த்தைகள் வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் நினைத்த காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொன்னீங்களே, அப்படியே நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நமக்கென்று ஒரு மகிமையான நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நான் எப்பவுமே பலமுறை சொல்லுகிற ஒரு விஷயம், இந்த உலகத்தில் நம்ம யாரோடு வாழ்ந்துட்டுருக்கிறோமோ அவரோடு தான் நம்ம நிரந்தரமாக வாழப்போகிறோம். ஆமேன். இல்லை, அதான் ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்தில் யாரோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமோ அவரோடு தான் வாழப்போகிறோம். இந்த உலகத்தில் 2 காரியம் இருக்குது. 1, கர்த்தரோடு வாழலாம், இல்லைன்னா பிசாசோடு வாழலாம். புரியலாம். 1, தேவ சித்தத்தில் வாழலாம், இல்லைன்னா தேவ சித்தம் இல்லாமல் வாழலாம். அதை தான் வேறு மாதிரி சொன்னேன். 1, கர்த்தரோடு வாழலாம், இல்லைன்னா பிசாசோடு வாழலாம். கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தேவ சித்தத்தில் வாழ்கிறது. கர்த்தர் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் பிசாசோடு வாழ்கிறது. அப்போது இந்த உலகத்தில் நம்ம எந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம வாழுகிறோமோ அதுதான் கண்ணை மூடின பிறகு தொடரப்போகிறது. கர்த்தர் யாரையுமே பரலோகத்துக்கு நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் யாரையுமே பலவந்தமாக இழுக்கிறதும் கிடையாது. யாரையும் நீ நரகத்துக்கு போகணும்னு சொல்லி யாரையும் பிடிச்சி நரகத்துக்குள்ளே தள்ளி விடுறதும் கிடையாது. ரெண்டுமே கர்த்தர் செய்ய மாட்டார். புரிதுங்களா? ரெண்டையுமே கர்த்தர் செய்யலை. ஆண்டவர் வந்து பரலோகத்தை தேவ பிள்ளைகளாகிய நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. நரகத்தை பிசாசிற்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் ஆயத்தப்படுத்தியிருக்கார், மனுஷனுக்கு இல்லை. பரலோகத்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்காரு. நரகத்தை பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக தான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆனால் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அங்கே போய் சேர்ந்துருவோம். அதுதான் விஷயம்.
கர்த்தரை ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்துள்ள நுழைஞ்சிருவோம். பிசாசை ஃபாலோ பண்ணால் அவன் போகிற இடத்துக்கு அவர்கள் அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. இதுதான் நடக்க போகிற விஷயம். அதனாலே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளிலும் நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தருக்கு வெளியில் போயிடக்கூடாது. கர்த்தரோடு, கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளிலும் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவரோடு இருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை அனுபவிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அதற்குள் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3:13-15 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3:13-15. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். போதும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை தெரிந்து கொண்டதான நோக்கத்தை இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுது. அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவங்களை நிறைய பேரை தன்னிடத்தில் வரவழைத்தார். அதில் இருந்து 12 பேரை தேவ சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்கிறார். இந்த 12 பேரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை குறித்து அவருக்கு 3 விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தது. 3 விதமான நோக்கத்தோடு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். முதலாவது என்னென்னா, அவர்கள் தம்மோடு கூட இருக்க, தங்கூட இருக்கணுன்றதுக்காக தெரிந்து கொண்டார். ரெண்டாவது, அவர்கள் தம்மை குறித்து பேசுவதற்காக, பிரசங்கம் பண்ணும்படியாக, அவர்களை அனுப்பும்படியாக தெரிந்து கொண்டார். மூணாவது, அவர்கள் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதற்கு அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையாக ஒருத்தரை தனக்கென்று தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை குறித்து பல திட்டங்கள் இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தர் வந்து நம்மை நோக்கத்தோடு தான் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து என்றைக்குமே ஒரு நோக்கம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். சின்ன விஷயமானாலும் அதில் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அவர் நின்னாலும் ஒரு நோக்கம் இருக்குது, அவர் உட்கார்ந்தாலும் ஒரு நோக்கம் இருக்குது, அவர் நடந்தாலும் ஒரு நோக்கம் இருக்கும், என்ன பண்ணாலும் ஒரு நோக்கம் இருக்கும். அவர் திரும்பி பார்த்தார்னா ஒரு நோக்கம் இருக்கும். புரிதல், எல்லாத்துலேயுமே நோக்கம் இருக்கும். பேதர் அப்படி திரும்பி பார்த்தார், அவன் கதறி அழுது ஒப்பு கொடுக்குறான் இல்லையா. அவர் சகைவை மேலே நோக்கி பார்த்தார், சீக்கிரம் இறங்கி வானார், இன்னைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும், அதில் ஒரு நோக்கம் இருந்துச்சு. என் பின்னை வாருங்கள் அப்படின்னாரு, அதில் ஒரு நோக்கம் இருந்துச்சு. எதுக்கு, மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். எல்லாமே அவர் என்ன செஞ்சாலும் அதிலே ஒரு நோக்கம் இருக்கும், என்ன செஞ்சாலும் ஒரு திட்டம் இருக்கும். நோக்கம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் என் ஆண்டவர் எதையுமே செய்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களை கர்த்தர் அழைக்கும் பொழுது இதற்கான ஒரு நோக்கம் இருந்தது. இதே தான் நம்மை குறித்தும் ஆண்டவருக்கு நோக்கம் என்ன, நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். பிரதானமாக நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கறது. ரெண்டாவது, நாம் அவருடைய வார்த்தைகளை சொல்லணும். மூணாவது, நாம் அதிகாரம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதான விஷயம், அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும், அவரோடு கூட இருத்தல் என்பது நான் ஸ்டாப்பாக அவரோடு கூட ஒரு ஃபெலோஷிப் மெயின்டைன் பண்ணுறது. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடி சபைக்கு வருகிறோம், மற்ற நாளில் ஒரு நாளைக்கு 2 அதிகாரமோ 2 அதிகாரமோ அதை பைபிள் படிக்கிறோம், இதை கொஞ்சம் ஜெபிக்கிறோம், இதெல்லாம் வச்சுட்டு நான் கர்த்தரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு கட்டிடக்கூடாது. நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லைவாக இருக்கிற ஃபெலோஷிப், லைவாக நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நேரடி தொடர்பு, அதை தான் இங்கே பேசுறது. கர்த்தரோடு கூட இருத்தல் என்பது 24 hours நமக்கும் அவருக்கு நடுவில் அந்த காண்டாக்ட் லைவாக இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு, இன்றைக்கி நான் 1.5 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன் அப்படின்னு மற்ற நேரம் ஃபுல்லாக இஷ்டம் போல் இருக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து 24 மணி நேரம் ஜெபிச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது, 24 மணி நேரம் பைபிளை திறந்துட்டு உட்காந்துட்டுருக்க முடியாது, 24 மணி நேரம் நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறன்னு உட்காந்துட்டுருக்க முடியாது. அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் 24 மணி நேரமும் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்க முடியும். புரியுது, அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அந்த தொடர்பில் வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்.
எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவிலே ஒரு தொடர்போடு இருக்கிற வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து சொல்றது, தம்மோடு கூட இருத்தல். அப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் இதை யோசிக்கணும், எப்படி நம்ம அவரோடு கூட இருக்க முடியும்? அவர் நம்மோடு கூட இருக்கிறதோ அல்லது நாம் அவரோடு கூட இருக்கிறதோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது சாதாரணமாக ஏதோ ஒரு பாட்டு பாடுறதுனாலையோ அல்லது கொஞ்ச நேரம் துதிக்கிறதுனாலையோ அல்லது கொஞ்சம் ஜெபிக்கிறதுனாலையோ கொஞ்சம் பைபிள் படிக்கிறதுனாலையோ கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி அப்பாற்பட்டது. நமக்கும் அவருக்கு நடுவிலே ஒரு நான்ஸ்டாப் ஃபெலோஷிப், இடைவிடாத ஒரு ஐக்கியம். இது எப்படி வருகிறதுனா, இது வாழ்க்கையை சார்ந்தது. சும்மா ஒரு பாட்டு பாடுறதுனாலையோ ஏதோ ஜெபம் பண்ணுறதுனாலையோ வந்துற விஷயம் கிடையாது. இது எப்படி வாழ்க்கையை சார்ந்தது, உங்களுக்கு வசனத்தை வந்து காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்த சாட்சி கொடுக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அனுப்பின பிதா என் கூட இருக்கிறார். ஏன் நான் தேவகுமாரன் அதனாலயா? கிடையாது. அவர் சொல்ல அப்படி சொல்லல, நான் தேவகுமாரனா இருக்கிறதுனால என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார் அப்படி கிடையாது. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. புரிதல? அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் ஆண்டவர் பிதாவை தேடல, பிதா என்ன தேடுறார். இது எப்படி இருக்குது பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோம், பெரும்பாலும் நம்ம கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணுங்கிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது, கர்த்தருக்காக வாழ்கிறதை குறித்து பேசுகிறது. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சு நான் கர்த்தரை தேடுறோம், சர்ச்சுக்கு போயிட்டு நான் கர்த்தரை தேடுறோம் இப்படிங்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுறதில்ல, நம்ம கர்த்தரை தேடலை, அவர் நம்மளை தேடுறாரு. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ நான் எங்கே போனாலும் என் பிதா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எங்கே போனாலும் அவர் என்ன விட மாட்டேங்கிறாரு, நான் அவரை விடுறதில்லை, அவர் என்ன விட மாட்டேங்கிறாரு. எல்லா இடத்துலையும் என் கூடவே இருக்கிறார். நான் நடந்தாலும் நின்னாலும் படுத்தாலும் தூங்கினாலும் எழுந்திரிச்சாலும் வேலை செஞ்சாலும் ட்ராவல் பண்ணாலும் எல்லா இடத்திலும் என் பிதா என் கூட இருக்கார். காரணம் என்ன? அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செஞ்சுட்டே இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அல்லது நாம் அவரோடு கூட இருக்கணும்னா அது வாழ்க்கையை சார்ந்ததே தவிர வெறுமனே நம்ம வார்த்தையை சார்ந்தது கிடையாது. ஏதோ பாடுறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், அதை மட்டும் வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. லைஃப் ரொம்ப முக்கியம். லைஃப் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த லைஃப்ன்றது ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற வாழ்க்கை தான். அவர் நம்மோடு கூட தங்கி இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இந்த தங்கி இருக்கிற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்னென்னா, இப்படி ஒருத்தரோடு ஆண்டவர் தங்கி இருக்கும் பொழுது அவங்க ஆண்டவரை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. அதான் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு தம்மோடு கூட இருக்கவும், அடுத்தது அவர்களை தம்மை குறித்து பேசுவதற்காக அவங்கள வச்சுருக்காரு. ஒருத்தரோட கர்த்தர் இருக்கும்போது அவங்க வாயை திறந்தாங்கன்னா கர்த்தர் வெளியே வந்துகிட்டே இருப்பார். புரியுதா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாரா? இதற்கு நான் சில அடையாளத்தெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்களா? இதற்கு சில அடிப்படையான அடையாளங்கள், வேதத்தின் அடிப்படையில் சரி, நடைமுறை அடிப்படையில் சொல்கிறேன். இப்போது உங்களுக்குன்னு சில நேச்சர் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ ஆரம்பித்த உடனே உங்களுடைய நேச்சர்ஸ் நிறைய மாறும். என்னென்னா, முந்தி இருந்த சுபாவங்கள் மாறி நீங்கள் ஒரு கோவக்காரராக இருந்திருப்பீங்க. இப்போ அது மாறி சாந்த குணம் உங்களுக்குள்ளே வரும், சமாதானம் வரும். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், அவங்கள ஆவிக்குரிய விதத்தில் அவங்கள நடத்தணும், இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கும். உங்களுக்கு வந்து சாதாரணமாக இரிட்டேட் ஆக மாட்டீங்க, சமாதானமாக இருப்பீங்க, மனசில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், எந்த காரியத்தை தைரியத்தோடு செய்வீங்க, மனசில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். உங்கள் மனதே ஒரு நிம்மதியாக அது உங்கள் முகத்திலே தெரியும், முகத்திலேயே அந்த ப்ரெசன்ஸ், அந்த சமாதானம் கூட முகத்திலே காணப்படும். இப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது இது ஒரு அடையாளம். இதே நீங்கள் திடீர்னு ஒரு நாள் இதே நீங்கள் மாறுறீங்க, எப்படி எதுக்கு எடுத்தாலும் கோபம் கோபமாக வருது, இதே ஆள் தான் நீங்கள். இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க, நாளைக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபமாக வருது, எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறீங்க. எதை எடுத்தாலும் ஒரே இரிட்டேட் ஆகுது, யாருக்கிட்டையும் சண்டை போடணும்னு தோணுது, எல்லாமே நமக்கு வெறும் எரிச்சலாக வருது, சமாதானமாகவே இல்லை, நிம்மதியாகவே இல்லை, எல்லோ ஒரு விதமான பயம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம்,
எதுலையுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. இந்த மாதிரி இருக்குதுன்னா இதே நீங்கள் நேற்று வேறு மாதிரி இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்கிறீங்கன்னா நேற்று கர்த்தரோடு உங்களுக்கு ஐக்கியம் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி அந்த ஐக்கியம் சரியில்லைன்றது அர்த்தம். உங்கள் சமாதானம், உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானம் கெட்டு போயிருக்குதுன்னா அதனோட அடையாளம் என்னென்னா மேலே உங்களுக்கு சமாதானம் கெட்டு போச்சு, அதனால தான் உங்களுக்குள்ளே சமாதானம் போச்சு. புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ள சமாதானமே இல்லை, ஒரு விதமான குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவரோடு சமாதானமாக இல்லை, அதனால தான் உங்களுக்குள்ள சமாதானம் போயிடுச்சு. நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தால் அவருடைய சாந்தம், அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய சுபாவங்கள் உங்களுக்குள்ளே அப்படியே ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்படும் பொழுது, இருக்க வேண்டிய அளவு அந்த உறவு இல்லாதபடிக்கு துண்டிக்கப்படும் பொழுது, நமக்குள்ளே பலவிதமான வேண்டாத காரியங்கள் திடீர்னு உங்களுக்குள்ளே எழுவிக்கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் எனக்கு இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் கோபமாக வருது, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறேன், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறேன், ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை, ஏன் எனக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்குது, ஏன் எனக்குள்ள ஒரு பயமாக இருக்குது, ஏன் எனக்குள்ள தடுமாற்றமாக இருக்குது, ஏன் எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷனாக இருக்குது? வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரோடு இருக்கிற காரியத்தில் கொஞ்சம் எங்கேயோ பிரச்சனை ஆகிப்போச்சு. அந்த வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ளணும், நான் இப்பொழுது கர்த்தரை தேடுவது தான் எனக்கு பிரதானமான வேலை. உங்கள் உள்ளத்திலே அந்த அமைதி, நிம்மதி, சமாதானம், பொறுமை அதெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் மற்ற எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு முதலாவது ஆண்டவரோடு இருக்கிற உறவை பலப்படுத்துவதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்பொழுது நான்ஸ்டாப் அவரோடு கூட அந்த ஐக்கியத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா கிறிஸ்துவின் வருகை எந்த சூழ்நிலையிலும் சம்பவிக்கும், அவர் வரும்பொழுது நாம் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறவர்களாய், ஆண்டவரோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரியணும். என் ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற அந்த உறவு எனக்கே ஒரு அடையாளத்தை காட்டும். புரியுதுல்ல, நமக்கே அந்த அடையாளத்தை காட்டும். அப்போ இது அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா தம்மை குறித்து பேச வைக்கிறார். நீங்கள் ஆண்டவரோடு கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கிறீங்கன்னா யாராவது வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் அதற்கு ஆண்டவரை பற்றி பதில் சொல்லுவீங்க. ஒரு குடும்ப பிரச்சனைன்னு ஒருத்தர் பேசுகிறாங்க, உடனே அதுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுவீங்க. ஒருத்தர் உடம்புல வியாதின்னு வாங்க, அதுக்கு நீங்கள் ஆண்டவரை தேட சொல்லுவீங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வாங்க, ஆண்டவரை தேடன்னு சொல்லுவீங்க. எந்த காரியமானாலும் நீங்கள் அந்த காரியத்திற்கு ஆண்டவரை நீங்கள் முன்னால் நிறுத்தி வச்சு பேசுவீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரை சுற்றி இருக்கும், கர்த்தரை சார்ந்ததாக இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். அப்படி இருக்கிறார் என்றால் ஆண்டவர் உங்களுக்குள் நிறைஞ்சிட்டே இருக்கிறார்ன்னு அர்த்தம். புரிதல், நம்ம வாயின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் நிறைவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இருதயத்தில் ஆண்டவர் நிறைந்திருந்தால் வாயிலே ஆண்டவர் வெளியே வந்துட்டே இருப்பார். இது ஒரு அடையாளம். அடுத்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அன்றைக்கி இன்னொரு அடையாளம் என்ன, அவர்கள் அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அத்தாரிட்டேட்டிவாக இருப்பீங்க. உங்கள் லைஃப் அதிகாரம் உள்ளதாக இருக்கும். எந்த பிரச்சனைகளை கண்டும் எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தை நான் எதையும் சந்திப்பேன் என்கிற ஒரு போல்ட்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு அதிகாரத்தோடு இருப்பீர்கள். உங்களை எதுவும் பயமுறுத்தாது, கலங்க பண்ணாது, எதுவும் உங்களை தடுமாற பண்ணாது. இது எல்லாமே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அப்போ நம்ம வாழ்க்கையிலே இதை நீங்கள் எப்போவுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னா என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வருகை எந்த செகண்டில் நடந்தாலும் அந்த செகண்டை நம்ம மேலே போயிடலாம். இதில் நமக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரியணும், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதின் பிரதான நோக்கமே நான் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பது தான். நான் அவரோடு இருக்கணுன்றதுக்காக தான் என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுதான் கர்த்தரை மட்டும் எதிர்பார்க்கறது. இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரியா? ரெண்டாவது, நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்பதற்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரியம், அதனால் என்ன பிளஸ்ஸிங், அது எப்படிப்பட்டது, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை திறந்து கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் இங்கே நிறைய வசனம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் படிக்க டைம் இல்லை, சில வசனங்களை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இந்த 24ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. 13லேருந்து 31 வரைக்கும் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் படிக்க முடியாது. 13ஆம் வசனத்தில் சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். போதும், சரி போதும். இந்த சம்பவம் பெரிய சம்பவம், நான் முக்கியமானதை மட்டும் படிக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்துட்டார். எழுந்த அவர் உயிரோடு எழுந்த அன்றைக்கு சாயங்கால நேரத்தில் இது நடக்குது. அவருடைய சீஷர்களில் ரெண்டு பேர், இவங்க என்ன செய்கிறாங்க, எருசலேமில் இருந்தவர்கள், அதுக்கு முன்னாடி எருசலேமில் தான் இருந்தாங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எருசலேமில் தான் நடந்துச்சு, அதனால் இவங்கெல்லாம் எருசலேமில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது ரெண்டு பேர் கிளம்பி எம்மாவு என்கிறதான ஊருக்கு நேராக போயிட்டுருக்கிறாங்க. போகிறவங்க மன சோர்வு, என்ன இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்ம வந்தோம், இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்தோம், இன்றைக்கி அவரே போயிட்டார், இனி நமக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, நமக்கு எல்லாமே போச்சு, வாழ்க்கை இருண்டு போன மாதிரி ஆகி போச்சு, இனி நமக்கு என்ன இருக்குது, ஃப்யூச்சரே இல்லை, அவரை நம்பி வந்து கடைசியில் இன்றைக்கி நடுத்தல நிற்கிற மாதிரி ஐட்டமே. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிறதை குறித்த ஒரு தெளிவே அவங்களுக்கு இல்லை. இப்படிப்பட்ட மனநிலைமையோடு நடந்து போகிறாங்க. பின்னாலேயே இயேசு கிறிஸ்து கூடவே நடந்து வரார், பின்னால் நடந்து வரார், விசிபிளாக ஒரு மனுஷனாகவே நடந்து வருகிறார். ஆனால் தோற்றத்தில் வித்தியாசம் உள்ளவராய் காணப்படுகிறார். மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையில் அவர் இருக்கிறார். ஆனால் கூட பின்னாலே நடந்து வருகிறவர் இயேசு என்று அவங்களுக்கு தெரியல. இவங்க பேசுகிறதை அப்படியே கேட்டுக்கிட்டே வரார். கேட்டுக்கிட்டே வந்து, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, பேசிட்டு கொண்டிருக்கிறது, சம்பாஷித்து கொண்டிருக்கிறது என்ன என்று சொல்லி அவங்கக்கிட்ட இவரே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. அவங்க இவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேயும் மெதுவாக கேட்குறாரு, நீங்கள் என்ன சம்பாஷிக்கிறீங்க, என்னத்தை பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். உடனே அவங்க வந்து அவர்கிட்டே பதில் சொல்கிறாங்க. அவங்கள அறியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகி கிளையாப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ அப்படின்னு பேச ஆரம்பிக்கலாம். அவர்கிட்டயே கேட்குறான், இந்த நாட்களில் எருசலேமில் நடந்ததெல்லாம் உமக்கு தெரியாதபடிக்கு நீர் வேற ஊரான்னு கேட்குறான், வெளியூர்லேருந்து வந்துருக்கிறீரான்னு கேட்குறான். அவரை பற்றியே பேசுகிறாங்க, அவர்கிட்டயே பேசுகிறாங்க, அவரையே பார்த்து நீங்கள் என்ன வெளியூர்காரரான்னு கேட்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கும் பாருங்கள், உயிர் தேடந்த இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு, அவர்கிட்டயே அவரை பற்றி சொல்கிறாங்க, அவர் வெளியூர்காரரான்னு அவர்கிட்டயே கேட்டுட்டாங்க. அவர் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி எவைகள்னு கேட்குறாரு. இதுதான் அவருடைய டெக்னிக். இவங்க வந்து அவரு தெரியல, அவங்க வந்து எவைகள் என்ன பேசுகிறேன்னு கேட்ட உடனே, இதெல்லாம் அந்நியராக இருக்கிறான்னு கேட்டோன்னு அவர் பாருங்கள் அடுத்த வார்த்தை, அவர் எவைகள், எதை பற்றி, இவரை பற்றி தான் பேசுகிறாங்க, அவருக்கே தெரியும், எவைகளை பற்றினு அவரே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. உடனே இவங்க நினச்சிக்கிறாங்க, ஓ இவர் சுத்தமாக வெளியூரில் வந்திருக்கிறாரு போல இருக்கு, இந்த மனுஷன் ஏதோ வெளியூர்லேருந்து ஊர் தெரியாமல் வழி தெரியாமல் இந்த வந்து இந்த பக்கம் போயிட்டுருக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு கதை கதையாக ஆரம்பிக்கிறாங்க. என்ன அவருடைய சிலுவை மரணத்தை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நல்ல வேலை அவரை பற்றி நல்லா தான் சொன்னாங்க, மோசமாக சொல்லலை இல்லையா. வாக்கிலும் வல்லமையுள்ள செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார், அவரை நாங்கள் நம்பி இருந்தோம், ஆனால் அவர் சிலுவையிலே அவர் அறையப்பட்டு விட்டார் சொல்கிறாங்க. ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார், ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டு கேட்டு பார்த்தாரு. கடைசியில் இவங்க இவருக்கே அவரை பற்றி பாடம் எடுக்கிறத பார்த்த உடனே அவரால் பொறுத்துக்க முடியல. அதன் பிறகு தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள போட்டு கடிந்து கொண்டார். நல்லா திட்டு வாங்கிட்டே போகிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள நல்லா திட்டுறார். தீர்க்க தரிசிகள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியலையா, தன்னை பற்றி சொன்னது அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறத வச்சு திட்டிகிட்டே போகிறார். இப்போது இவங்க திட்டு வாங்கிட்டே நடந்து வராங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆனால் அவர் தானே அவங்களுக்கு தெரியல. ஊருக்கு போகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊர் பிரியுது. இந்த பக்கம் போனால் எம்மா ஊர், நேராக ஒரு ரோட்டு போகுது. இப்போ இயேசு கிறிஸ்து தான் யாருன்னே சொல்லலை, அப்படியே வராரு. வந்தவர் இவங்கக்கிட்ட இவளை கரெக்ட் பண்ணி சரிப்படுத்த தான் வந்தார். இப்போ அந்த ரோடு பிரிய நடம் வந்த உடனே இயேசு கிறிஸ்து அவங்க கூட போல நேராக நடந்து போகிற மாதிரி காட்டுறாரு. எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுற பாருங்கள். இவங்களுக்காகவே வந்தவர் இப்போ நேராக நடந்து போகிற மாதிரி காட்டுறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளவு நேரம் வசனத்தை சொல்லி நம்ம திட்டிகிட்டே வந்தமே இவனுக்கு என்ன நினைக்கிறான்னு பார்க்கலாம். அப்பாடா இந்த மனுஷன் தொலைஞ்சாண்டா, இவ்வளோ நேரம் நம்மளை திட்டிகிட்டே வந்தான், நல்ல வேலை நம்ம ஊருக்கு வரல, இந்த வேறு ஊருக்கு போகிறான், நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்களா, அல்லது வசனத்தை சொல்லி நம்ம திட்டி நம்ம கடிந்து கொண்டதை பார்த்தும்
நம்ம வந்து விரும்புகிறாங்களான்னு கர்த்தர் பார்க்கறது தான். வேறு மாதிரி போகிறார், வேறு ரூட்டில் போகிற மாதிரி. அப்போ தான் இவங்க செய்கிறாங்க. 27 இந்த வாசிக்கலாம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இங்கதான் காரியம். ஆண்டவர் அப்புறம் போற மாதிரி காட்டுறார். எதுக்கு அப்புறம் போய் போற மாதிரி காட்டுறாருன்னா, இவர்களை இவ்வளவு தூரம் கடிந்து கொண்ட பிறகும், வேத வசனங்கள் தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்கியங்களை வைத்து இவர்களை கடிந்து கொண்ட பிறகும் தன்னை இவங்க கூப்பிடுறாங்களா, அல்லது நம்ம எப்படியாவது போனால் போதும்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் நாங்கள் போகிறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த ரெண்டு சீஷர்கள் நல்ல முடிவெடுத்தாங்க. இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தவர் இப்போ அவர் வேறு ரூட்டில் போகிற மாதிரி தெரிஞ்ச உடனே கேட்குறாங்க, சாயங்காலமும் ஆயிற்று பொழுதும் போயிற்று, எங்களோடு தங்குபடிக்கு வாரும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த அழைப்புக்கு தான் வெயிட் பண்ணார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்களோடு தங்கபடி போனார். இன்றைக்கி சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட தங்கி இருப்பதற்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? அவர் தம்முடைய வசனங்களை வைத்து நம்மை கடிந்து கொள்ளுவார், நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுவார், நம்மளை சரிப்படுத்துவார், நம்முடைய பாதைகளில் இருக்கிற தவறுகள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவார். அதை கண்டு நம்ம ஓடி போயிடக்கூடாது, அவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. அவர் நம்ம எவ்வளவு கடிந்து கொண்டாலும், அவருடைய வசனங்கள் நம்ம எவ்வளவு தூரம் குத்தினாலும், அவருடைய வசனங்கள் நம்முடைய குறைவுகளை எவ்வளவு தூரம் சுட்டி காட்டினாலும், அவர் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம வாஞ்சிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் கூட இருக்கணும்னு வாஞ்சிக்கிறதுல நிறைய பேருக்கு அவருடைய பிளஸ்ஸிங்கை சார்ந்து இருக்கிறாங்க. பிளஸ்ஸிங்கை சார்ந்து அவருடைய ஆசீர்வாதம், அவர் உங்களுக்கு இதை தருவேன் அதை தருவேன் அதனால அவரும் கூட இருந்தால் நல்ல ஆசீர்வாதம் இல்லை இல்லை இல்லை. என் ஆண்டவர் ஏன் என் கூட இருக்கணும்? அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனால அவரை கூட இருக்கணும் அல்ல, அவர் என்னை கடிந்து கொள்வதற்காக அவர் என் கூட இருக்கணும். என் குறைவை சுட்டி காட்டுவதற்காக அவர் என்னோடு கூட இருக்கணும். என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக என்னோடு கூட இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் நமக்கு தேவை. இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி நம்மை கரெக்ட் பண்ணுறவராக அவர் இருக்கணும். அந்த ஆண்டவரை நீங்கள் நேசித்து அவர் உங்கள் கூட இருக்கணும்னு நீங்கள் வாஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூட அவர் வருவார். இதுதான் முக்கியம். இந்த நாட்களில் சொல்லுகிறேன், இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆட்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த இப்படிப்பட்ட ஆட்கள் தான் கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கு என்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எழுப்புதலுக்காக இன்றைக்கி ஒரு கூட்ட ஜனத்தை ஃபில்டர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஃபில்டர் பண்ணுற கூட்டம் எப்படி இருக்குன்னா, பிளஸ்ஸிங்கை தேடுற ஆட்களாக இருக்காது. இப்படிப்பட்ட விதத்தில் வசனத்தின் மூலமாக தன்னை கர்த்தர் கடிந்து கொண்டாலும், அந்த ஆண்டவரை நேசித்து அந்த ஆண்டவர் தன் கூட இருந்து தன்னை தொடர்ந்து தன்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து தன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டணும், தொடர்ந்து தன்னை சரிப்படுத்திகிட்டே இருக்கணும், இப்படி வாஞ்சிக்கிற ஒரு கூட்டத்தை வைத்து தான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எழுப்புதலை தரப்போறார். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புகிறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சமீபத்தில் எனக்கு நைஜீரியாவிலிருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அங்கிருந்து ஃபோன் பண்ணி எங்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அவர்கள் வந்து ஒரு தமிழ் பெண் தான், அங்கே செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அங்கிருந்து ஃபோனில் பேசினாங்க. ஃபோனில் பேசும்போது நினச்சேன் இவங்க நைஜீரியாவில் போய் இருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு. நாங்கள் சொன்னாங்க, இங்கே நாங்கள் சர்ச்சுக்கே போக முடியாது, ஏன்னா அங்கே வந்து அவங்களுடைய சொல்கிறது போதும்போது பயங்கரமாக இருக்குது, நாங்கள் வெளியில் போனால் திரும்பி உயிரோடு வருவோன்றது கேரண்டி கிடையாது, எந்த இடத்துலையும் ஃபயரிங் நடக்கும், ஆர்ம்டு ராபர்ஸ் இருப்பாங்க, பயங்கர ஆயுதங்களோடு கொள்ளைக்காரர்கள் இருப்பாங்க. ஒரு நாள் நாங்கள் காரில் வரும்போது சரமாரியே சுட்டு தள்ளிட்டாங்க, சுட்டாங்க, காரெல்லாம் ஒட்டையாயிடுச்சு, பாம் பிளாஸ்ட் நடக்கும், எங்கே பார்த்தாலும் வெடி வெடிக்கும், எங்கேயுமே உயிருக்கா உத்தரவாதம் கிடையாது, வெளியில் போயிட்டு பத்திரமா திரும்பி வருவோம் உத்தரவாதம் கிடையாது, நாங்கள் சர்ச்சு எங்களுக்கு பக்கத்தில் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, நாங்கள் சர்ச்சுக்கு போக முடியாது, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வெளியில் போகிறதுன்றது ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயமானால் மட்டும்தான் வெளியில் போக முடியும், போயிட்டு பத்திரமா நாங்கள் வந்துடணும், இப்படி பல காரியங்களை சொன்னாங்க. அங்கே வாழ்க்கை முறை கேட்டு பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ உங்களுடைய யூடியூப் காரியத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம், எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது, இதை தான் இப்போ எங்களுக்கு உணவாக இருக்குது, உங்களுடைய செய்திகளை தொடர்ந்து நாங்கள் டெய்லி நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் சொல்லிட்டது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சொன்ன தெரியுமா,
இந்த மாதிரி பிரசங்கத்துக்கு தான் நான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன். ஆசீர்வாதத்தை சொல்லாமல் ஆண்டவர் உங்களை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிற இந்த செய்திக்காக, இப்படிப்பட்ட செய்திகளுக்காக தான் எவ்வளவு காலம் காத்திருந்தேன். இப்ப சமீபத்தில் உங்களுடைய செய்திகளை நான் கேட்க ஆரம்பிச்சு தொடர்ந்து நாங்கள் டெய்லி கேட்டுட்டு இருக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷமா ஷேர் பண்ணாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சது, எங்கேயோ இருக்கிறாங்க, நைஜீரியாவில் இருக்கிறாங்க, அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பயங்கரமான ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு தேசம், எந்த நேரத்திலும் யாரும் வழிப்பறி பண்ணிடுவாங்க, கொலை செஞ்சிடுவாங்க, சாதாரண சின்ன காரியத்துக்கும் கொலை பண்ணி இருக்கிறத பிடிக்கிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி மோசமான ஜனங்கள் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு அந்த நிலைமையில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட வார்த்தையை எதிர்பார்க்குறாங்க, தங்களை சரிப்படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்க்குறாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லாமல் வேதத்தில் நான் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற இந்த வார்த்தை தான் எங்களுக்கு தேவைங்கிறாங்க. அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, உலகத்தின் பல இடங்களிலே வசனத்தாக உள்ள தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கார். பல இடங்களிலே உலகத்தில் பல இடத்தில் அங்கங்கே எழுப்பி வச்சிருக்கார். அங்கங்கே எழுப்பி வச்சிருக்கிற தெய்வ பிள்ளைகளை அங்கங்கே கர்த்தர் கனெக்ட் பண்ணி அந்த வார்த்தைகளை வாஞ்சையோடு தேடுவதற்கு கர்த்தர் வைக்கிறார். அப்போ இருந்து நமக்கு நல்லா தெரியணும், இவங்க எல்லாரும் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அவங்க வாயில் எழுப்புதல் எழுப்புதல்னு வருது. அது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க எழுப்புதலை பற்றி பேசுகிறாங்க அந்த இடத்துல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துட்டு எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணுங்கிறாங்க. அப்போ எனக்கு பார்க்கும்போது எப்படி இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட போய் கனெக்ட் ஆகிறாங்க. ஆண்டவர் இந்த நாட்களிலே எல்லா இடத்திலையும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புறாரு, எழுப்புதலின் பாத்திரங்களை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு, வசனத்திற்காக நிற்கிற ஆட்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, அவரோடு கூட தங்கி இருக்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்பிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு கூட்டத்தை கர்த்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் எழுப்புதலின் அடையாளங்கள். யாரை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை அனுப்புவார் தெரியுமா? அவரோடு தங்கி இருக்கிறவர்கள். இந்த எம்மாவூர் சீஷர்கள் இப்போ பயந்துட்டு போனாலும் அவர் வசனத்தை கொண்டு கடிந்து கொண்டு அவர்களை சரிப்படுத்தும் போது அவரை கட் பண்ணலை, அவங்கள புறக்கணிக்கலை. அவர் எப்படியாவது தங்களை விட்டு போனால் போதுன்னு அவன் நினைக்கல. அவர் போகிற மாதிரி காண்பிச்சாலும் வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க. வாங்க எங்கள் கூட வாங்க இயேசுன்னு தெரியாமல் கூப்பிட்டாங்க. தங்களை கடிந்து கொள்ளுகிறவர் இயேசுன்னு தெரியாது, ஆனாலும் கூப்பிட்டாங்க. இவர் வசனத்தை சொல்கிறாரு, இவர் எப்படி வாழணும்னு சொல்கிறாரு, வேதத்தை நல்லா சொல்லி கொடுக்குறாரு, இவர் நம்ம கூட வரணும், இவர் நம்ம கூட வந்து இன்றைக்கி ராத்திரி தங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா தீர்க்கதரிசிகள் சொன்னதையெல்லாம் கேட்டு அவர்கள் அவர் வசனத்தை வச்சு அவங்களுக்கு போதிச்சார். அவங்க பார்த்தாங்க இவர் சொல்கிறதெல்லாம் கடுமையாக தான் இருக்குது, அவங்கள திட்டுற மாதிரி தான் இருக்குது, கடிந்து கொண்டாந்த போட்டு அவங்களை திட்டுற மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் வேத வசனங்கள் இப்படி பேசுகிறாரே, இவர் நம்ம கூட இன்றைக்கி ராத்திரி கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இன்றைக்கி ராத்திரியெல்லாம் நம்ம கூட இருந்தார்னா இவர் உட்கார வச்சு நிறைய வசனம் கேட்கலாமே, அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் சாயங்காலமும் ஆயிற்று பொழுதும் போயிற்று, நீ எங்களோடு தங்கிடும் சொல்லி அவரை அப்படியே கூப்பிட்டுட்டாங்க. அங்கே போனார், உட்கார்ந்தாங்க, அவங்களோடு சில நேரம் பேசியிருப்பார். அதன் பிறகு அப்பத்தை எடுத்து பிட்டார், அவருடைய கண்கள் திறந்தது, அவர் இயேசு என்று அறிந்தார்கள். அவர்களுக்கு அவர் மறைந்து போனார். நான் சொல்கிறேன், வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அவங்களோடு வந்து தங்கியிருப்பார். வசனத்தின் மேல் தாகம் உள்ளவங்களாக இருந்தாங்க, அவங்க கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வந்து அவங்களோட தங்கிட்டார், அவங்களுக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தினார். வேத வசனத்தின் மேல் ரொம்ப தாகமாக இருங்க, வசனத்தை தாகத்தோடு வாஞ்சையோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனத்தோடு படிங்க, படிக்கிறதை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க. எந்தெந்த வசனங்கள் உங்களை எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறதோ அந்தந்த வசனங்களை வைத்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும், ஆண்டவர்களோடு தங்கியிருப்பார். நம்ம வந்து தேவ சமூகம் ஆண்டவர் கூட இருக்கிறது சும்மா அலையிலையா சோத்திரம் படி நாலு பாட்டு பாடினா வந்துடும், அதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் அதில் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது, வசனத்தில் அபிஷேகம் இருக்கிறது. வசனம் தான் இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னு இருக்குது. அப்போ அந்த வேத வசனம் தான் இயேசு கிறிஸ்து. இந்த வேத வசனம் உள்ளே போக போக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நிறைஞ்சிருப்பார். அதான் அவர் தங்கியிருக்கிறது. வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், வசனத்தை தீர்க்கமாய் படிங்க, தியானமாய் படிங்க, மனசுக்குள்ளே பதியுங்க, அதை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு விரும்புங்க, இன்னும் தாகத்தோடு படிங்க. வேதத்தின் எந்த பகுதியையும் கேர்லெஸ்ஸாக விடாதீங்க, எல்லாத்தையும் கவனத்தோடு படிங்க. குறிப்பாக புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் ஆழமாய் படிங்க. ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவங்க கூட இருக்கிறதை அதிகமாய் நீங்கள் எந்த நேரத்திலும் உணருவீங்க. 24 hours அவர் உங்கள் கூட இருக்கிறதை உங்களால் உணர முடியும்.
சரியா? மூணாவது ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ, அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் ஃபர்ஸ்ட் என்ன, பின்பற்ற கடவன், என்ன ஃபாலோ பண்ணட்டும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான். எனக்கு ஊழிய செய்கிறவன் என் கூட இருப்பாங்கிறார் அடையாளம், என் கூடவே இருப்பான். அப்படிப்பட்ட நபர் அவன் செய்கிற காரியத்தை வச்சு நான் அவனை கனம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்திலே கனப்படுத்துகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. மனுஷரால் கனப்படுத்தப்படுகிறது மற்றும் பல விதத்தில் நம்மளை கனப்படுத்துகிற காரியம் நிறையா இருக்கும் இல்லையா. நமக்கு ஹானர் பல விதத்தில் வரும், மனுஷர்கள் புகழ்வார்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலே நமக்கு வருகிற எல்லா கனம் மகிமை மேன்மைகள் எல்லாத்த விட மேலான ஒரே ஒரு கனம், உண்மையான கனம் எதுனா ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவது தான். 100% உண்மை. மனுஷர்கள் ஒரு தேவை இருந்துச்சுன்னா நம்மளை கனப்படுத்துவாங்க, தேவையில்லைன்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. புரியுதுங்களா? மனுஷர்கள் சொல்லுகிற கனம் எல்லாம் உண்மையானவைகளாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. நிறைய காரியத்தில் வந்து போலியாகவே இருக்கும், முகஸ்துதியாக இருக்கும், போலியாகவே இருக்கும், அதை உண்மையில் எடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒருத்தனை கனம் பண்ணுறாருன்னா அது 100% ரியல் உண்மை, அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணலாம். இங்கே ஒருத்தரை வந்து ஆண்டவர் கனம் பண்ணுறாராம். யாரை கனம் பண்ணுறாருன்னா அவரோடு தங்கி இருந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். அவரோடு தங்கி இருந்து ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் முதலாவது என்னை பின்பற்ற கடவன், என்னை ஃபாலோ பண்ணட்டும், என்னோட வசனத்தை ஃபாலோ பண்ணட்டும். ரெண்டாவது என் கூட தங்கி இருக்கட்டும்ங்கிறாரு, என் கூட தங்கி இருப்பான். நல்லா கவனிக்கணும், இந்த நாட்களிலே எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், எல்லாருமே. ஒருத்தர் விடாமல் சொல்கிறேன், இதுக்கு வந்து ஒரு அழைப்புன்னு இல்லை, நீங்கள் அத்தனை பேருமே ஆண்டவருக்கு எதாகிலும் ஒன்றை நீங்கள் செய்யணும். அது வயசு வித்தியாசம் கிடையாது, சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் கண்ட இயேசுவை, உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருக்கிற இயேசுவை கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கொண்டு செல்லணும். அத்தனை பேர் ஊழியம் செய்யணும், நான் சொல்கிறேன் அத்தனை பேரும் ஊழியம் செய்யணும். இதில் நல்லா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு யாராவது ஒருத்தர் ஊழியம் செய்ய சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் செய்கிறேன்றது கிடையாது. நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் தங்கி இருந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஊழியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரோடு க்ளோஸாக தங்கி இருந்து பாருங்கள், அதாவது அவரோடு க்ளோஸ் ஃபெலோஷிப், அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் பலப்படுத்தி அவரோடு எப்பவுமே இருக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள், தானாக நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வீங்க. தானாக நீங்கள் செஞ்சே ஆகணும், செய்யாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா அதை வச்சு தான் ஜனங்க கூட தேடி வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மக்கிட்ட ஏதோ பெருசாக நம்ம போட்டு நம்ம அட்ராக்ஷனாக ஒரு ஏதோ ஒன்று காமிச்சு நம்ம ஜனங்களை கவர்ந்து இழுக்கிறது கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறது தான் உண்மையான அட்ராக்ஷன். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா எங்கெங்கே இருக்கிற கூட அட்ராக்ட் ஆகி நம்மக்கிட்ட வருவாங்க. இதுதான் உண்மை. உங்கள் கூட கர்த்தர் இருந்தால் போதும். சாதாரணமாக இருக்கிறவங்க கூட சொல்கிறேன், உங்ககிட்ட வந்து பிரச்சனையை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பழகினவங்க, புதுசாக பார்க்குறவங்க, அவங்க உங்களை நம்பி உங்ககிட்ட வந்து ஒரு காரியத்தை சொல்ல வைக்கிறதே கர்த்தர் தான். அந்த நபருக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிறிஸ்துவை சொல்லி நீங்கள் ஊழியம் செய்ய வைக்கிறதே கர்த்தர். இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கூட கர்த்தர் இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாத நபர்களெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகள் உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லுவாங்க. தங்களுடைய பிரச்சனைகள், தங்கள் போராட்டம், தங்களுடைய வேதனைகள் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. இது வந்து கர்த்தர் செய்கிறது. எல்லார்ட்டையும் போய் உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் பிரச்சனையை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது ஊழியங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நம்மளை தேடி நமக்கு கர்த்தரே வாய்ப்புகளை கொடுக்கறது தான் ஊழியம். புரியுதுங்களா? நம்ம வந்து ஆண்டவருக்கு செய்கிறதுக்கு நம்ம வில்லிங்காக இருக்கிறோம், ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கிறோம்னா நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கும், கண்டிப்பாக வரும்.
அதை நீங்கள் வந்து எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை கேட்டு அப்படியான் தலையாட்டிட்டு விட்டுறக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை பண்ணும் சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பக்கூடாது. அந்த பிரச்சனையை சொன்னவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் தீர்வுன்னு சொல்லி பாருங்க. அங்கே தான் அதுதான் ஊழியம், புரியுதா? எத்தனை பேர் நம்மகிட்ட பிரச்சனையை ஷேர் பண்ணுறாங்க, எத்தனை பேருக்கு நம்ம இயேசு தான் அதற்கு தீர்வுன்னு நம்ம சொல்கிறோம், யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் பிரச்சனையை ஷேர் பண்ணுறாங்களே, எல்லார்கிட்டையும் அதுக்கு இயேசு தான் தீர்வுன்னு நம்ம என்றைக்கு சொல்லிடுறோம்? எப்போ தெரியுமா சொல்ல முடியும்? ஆண்டவரோடு நீங்கள் க்ளோஸாக இருந்தீங்கன்னா யார் வந்து உங்ககிட்ட எதை பேசினாலும் அதுக்கு இயேசு தீர்வுன்னு சொல்லிடுவீங்க. ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாங்கன்னா இயேசு தான் உங்களுடைய ஆசீர்வதிச்சான்னு சொல்லிடுவீங்க. எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்தது, இயேசு தான் உங்களை உயர்த்தினார். ஒரு பிரச்சனை வந்துச்சு, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, இதை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் வந்து ஆண்டவரோடு கூட இருக்கும்போது தான் இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு வந்து நம்ம வாயில் இயேசு 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 வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் இயேசு, எதற்கெடுத்தாலும் இயேசு, எந்த பிரச்சனைக்கும் இயேசு, நன்மையோ தீமையோ எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து தான் வழி. இதை நம்ம வந்து சொல்லணும். இதுதான் இப்படி தான் ஊழியம் ஆரம்பிக்கிறது, புரியுதுங்களா? இப்படி தான் ஊழியம் ஆரம்பிக்கிறது. இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த மனுஷன், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற நபர் யாருன்னா தன்னோடு தங்கி இருக்கிறவன். இந்த தங்கி இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தங்கி இருக்கிறவன் அவன் தன்னை குறித்து சொல்லுகிற ஊழியம் செய்கிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவனை கர்த்தர் கனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் உங்ககிட்ட இனிமே இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க, யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து எதை ஷேர் பண்ணாலும் அதற்கு இயேசுதான் தீர்வுன்னு சொல்ல நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் எடுத்து யார் வந்து எதை சொன்னாலும் அதுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். இது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். பிரச்சனை இல்லாத நபர்கள் இன்றைக்கி யாருமே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனால் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு நம்பி சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டுக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் உங்களை நம்பி சொல்கிறதுக்கு கர்த்தர் அவங்கள கொண்டு வருவார், புரியுதுங்களா? நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆண்டவரோடு இருங்க. வாய்ப்புகள் வரும், ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் ஆண்டவரை பற்றி பேசுங்க, புரியுதுல? ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள். அது நிச்சயமாய் ஆத்துமாக்களை அறுவடை செய்யும். அதன் மூலமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் வந்து படித்து கொண்டிருந்த மாணவனாக இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்ட போது என்னுடைய கிளாஸில் வந்து ஒரு பிராமின் பையன் இருந்தான். அவன் வந்து பிராமின் ஆயிருந்தாலும் ஒரு மாதிரி டைப், அதாவது அவங்ககிட்ட பேசவே முடியாது, அவ்வளவு ஏதாவது வேண்டாததை பேசுவான். நான் ரட்சிக்கு நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அந்த மாதிரி ஒரு டைப், அவன்கிட்ட பேச முடியாது. அந்த மாதிரி எப்போவுமே வேண்டாத ஒரு பிரச்சனையாகவே ஏதாவது வேண்டாம் பேசுவான். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் எங்களுக்கு அப்போ வந்து டைம் ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின்னா அடுத்தது 1 hour அடுத்த 800 சைட்லேருந்து வரணும். ஒரு ட்ரெயினுக்கு அடுத்தது 1 hour அடுத்த ட்ரெயின் இருக்காது, 45 minutes ட்ரெயின் இருக்காது. அப்போது ஒரு நாள் நாங்கள் எல்லாம் வெளியில் வரோம், ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நின்றுச்சு. எல்லோரும் ஓடி போய் ரஷ் பண்ணி ஓடி போய் இந்த ட்ரெயின் எப்படி பிடிச்சோன்னு இல்லைட்டா அடுத்த ஒரு 1.5 hours ட்ரெயின் இருக்காதுன்ட்டு எல்லோரும் ஓடி போய் ட்ரெயின் ஏறுறாங்க. நானும் ஓடுறேன். எல்லோரும் போய் கடைசியில் பார்த்தாக்க எல்லோரும் ட்ரெயின் ஏறிட்டாங்க, நான் மட்டும் ட்ரெயினை விட்டேன். அத்தனை பேரும் ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க, நான் ஒரு ஆள் மட்டும் ட்ரெயினை விட்டுட்டேன். என்னடா அது, ட்ரெயினை விட்டுட்டோமே, இது என்ன பண்ணுறது? அடுத்த 3/4 hours அல்லது 1 hour அங்கே உட்காந்துக்கூடாது, 1 hour வரும்னு சொல்ல முடியாது, முன்ன பின் ஆகும். சரின்ட்டு நான் அப்படியே நடந்து போய் ஸ்டேர்கேஸ் இருந்துச்சு, உயரமாக ஸ்டேர்கேஸ் மேலே போய் தனியாக உட்காந்துட்டேன். காலியாக இருந்துச்சு, மேலே ஸ்டேர்கேஸில் ஏறி மேலே போய் உட்காந்துட்டேன். எங்கிட்ட எப்பவுமே பைபிள் வச்சுருப்பேன், கூடவே ஏதாவது ஆவிக்குரிய புக்கும் வச்சுருப்பேன். சரின்ட்டு அங்கே போய் சும்மா உட்காந்துருக்கேன். அங்கே ஒரு புக்கு ஆவிக்குரிய புக்கு ஒன்று வச்சு எடுத்து உட்காந்து, சரி இந்த டைம் ஒரு 1 hour படிக்கலான்னு படிக்க ஆரம்பிக்கிறேன். என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. அப்புறம் சரின்ட்டு நான் பார்க்குறேன், வேறு யாரும் ட்ரெயின் எல்லாம் ட்ரெயின் ஏறி போயிட்டாங்களோ பார்க்கும்போது, நான் அந்த சொல்கிறேன், அந்த பிராமின் பையன், அவன் பேர் ராஜன், அவனும் ட்ரெயின் விட்டுருக்கிறான்.
மற்ற எல்லாரும் போயிட்டாங்க, நான் அவனை மட்டும்தான் ட்ரெயின் விட்டுருக்குறோம். எனக்கு ஐயோ இவன் தான் நிற்கிறானே, வேற யார் இருந்தாலும் பரவாயில்ல, இவன் வேற இருக்கிறான், நம்ம ரெண்டு பேரும் இவன் நானும் இவனு மட்டும்தான் இருக்கிறோம், இவன் கையில் மாட்டினா பிரச்சனையாச்சேன்னு சொல்லிட்டு நான் அவனை தவிர்க்கிறதுக்காக நான் இன்னும் தள்ளி போய் அந்த ஸ்டேர் கேஸில் அவன் என்னை பார்க்க முடியாத அளவுக்கு பின்னாடத்தில் போய் உட்காந்துட்டு நான் அவன் புக்கை படிக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல, படிக்கவே முடியல, கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. கத்தரனை உந்துறாரு, நீ அவனுக்கு பயந்து நீங்கள் வந்து மறைஞ்சு உட்காந்துக்கிற, நீ போய் அவன்கிட்ட பேசுங்கிறாரு. எனக்கு அவன சாதாரணமாகவே என்னை கண்டா பேசுறதுக்கு எனக்கு யோசிப்பேன். இப்போ என்னடா கர்த்தர் வந்து என்னை விட மாட்டேங்கிறார், இப்போ ஒரு 1 hour எப்படி மாட்டிக்கிடுச்சு, கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு, படிக்க ட்ரை பண்ணுறேன், படிக்கவே முடியல என்னால். சரி வேறு வழியில் இறங்கி போனேன், நானே தேடி அவன்கிட்ட போனேன். அவன் ஒரு பெஞ்சில் உட்காந்துருந்தான், போய் அவன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பேச்சு கொடுத்து எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன், எப்படி வீட்டிலலாம் எப்படி சொல்லும், அப்போ தான் விசாரிக்கிறேன். விசாரித்த உடனே அவன் எங்கிட்ட பார்த்துட்டு அவன் என்ன நோட் பண்ணியிருக்கிறான், கொஞ்ச நாளாக நோட் பண்ண சொல்ல, இப்போல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப வித்தியாசம் தெரியுதே அப்படின்னா, எங்கிட்ட அவன் என்னை பார்த்துட்டு, முந்தி மாதிரி உன்னுடைய லைஃப் உங்களுடைய இதெல்லாம் பார்த்து நிறைய வித்தியாசம் தெரியுதேன்னு அவன் என்னை பார்த்து பேச ஆரம்பித்தான். உடனே இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிவிட்டு நான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை ரட்சித்த விதத்தை அவனுக்கு நான் சொன்னேன். அதுக்கு முன்னால் நான் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், அந்த நிலைமை வந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார். இதை சொன்ன உடனே அவன் அலர்ட்டான், ஏன்னா அவன் அந்த அதையும் பார்த்துருக்கிறான். இப்போ என் லைஃப் வந்து அப்படி தலைகளை மாறிங்கிறத பார்த்தோன்னா அவன் ஆச்சரியமாக கேட்டான். கேட்டுட்டு அவன் முதல் முதலாக லைஃப்பில் மனசு உடைஞ்சு அழுகிறான் என்ன சொல்ல ஆரம்பித்தோடனே. அது வரைக்கும் அவன் வந்து அவனை கிட்ட நாங்கள் ஓடுவோம், இப்போ அவன் வந்து மனசு நான் சொன்ன உடனே மனசு உடைஞ்சு கண்களில் கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. கலங்கிட்டு அவன் குடும்ப வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொன்னான். இதெல்லாம் எங்கள் இதில் இருக்குது சொல்லிட்டு எனக்காக நீ ஜெபிச்சுக்குவியா அப்படின்னு கேட்டான். உங்கள் ஜீசஸ்ட்ட எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவியா, சரிப்பா நான் ஜெபம் பண்ணுறேன் சொல்லிட்டு சொல்லிட்டேன். அப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட 1 hour இருந்துச்சு, அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெயின் கிளம்பிட்டோம். நான் வீட்டில் வந்து ஜெபிச்ச விட்டுட்டேன். அடுத்த நாள் போனோடனே ஞாபகமாக அவன் எங்கிட்ட வந்தான், நான் கூட விட்டுட்டேன், ஆனால் அவன் அடுத்த நாள் வந்தான், ஏய் நேற்று நான் சொன்னதுக்காக எனக்காக நீ ஜெபம் பண்ணியா அப்படின்னு வந்து கேட்டான். அவனே வந்து கேட்டான் திருப்பி, பாருங்கள் எப்படி ஆண்டவர் கொண்டு வர்றாரு பாருங்கள். அப்படி அவனோட நான் அவனை கொஞ்சம் இவன் அத்தனை யார் ரட்சிக்கப்பட்டான், இவன் மட்டும் ரட்சிக்கப்பட மாட்டான்றது என் மைண்டு, ஆனால் அவன் தான் கடைசியில் வந்து நிற்கிறான். நேற்று நான் சொன்னதுக்காகலாம் ஜெபிச்சியா அப்படின்னு வந்து என்கிட்ட திருப்பி கேட்குறான், ஜெபிச்சேன்ப்பா அப்படின்னு. அப்படி தொடர்ந்து என்னை ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னா, அப்போ நான் எங்களுடைய காலேஜ் கேம்பஸில் வந்து பெரிய கிரவுண்ட் ஏரியா, ரொம்ப பெரிய ஏரியா இருக்கும், ஒரு இடத்துல பெரிய முள்ளு புதர் இருக்கும். அப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைம் யாரும் எந்த ஃப்ரீயாக இருக்கிற டைம் அந்த அதுக்குள்ளே போய் உட்காந்துட யாருமே வெளியில் தெரியாது. நான் அதுக்குள்ளே போய் உட்காந்து ஜபிக்கிறது பழக்கம் எனக்கு, ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அங்கே போய் அதுக்குள்ளே அந்த முள்ளு செடிக்குள்ளே போய் உட்காந்துருவேன், அங்கே வெளியில் யாருக்கும் தெரியாது. அப்போ இவனை கூப்பிட்டேன், வா உனக்காக ஜபிக்கணும் தானே, வா கூப்பிட்டோன்னு என் கூடவே வந்தான். அந்த இடத்துல அந்த முள்ளு செடி கூட்டத்து அந்த இடத்துல ஒரு கல் போட்டு வச்சுருப்பேன், அங்கே போய் அவனுக்கு கர்த்தரை பற்றி நல்லா சொல்லி இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கிறியா, கண்டிப்பாக இந்த இயேசு எனக்கு வேணும்னா, அந்த இடத்துல அவன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு வரைக்கும் அவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பிராமண குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து கர்த்தர் வந்து எந்த நபரையும் சந்திக்கிறதற்கு கர்த்தர் ரெடியாக இருக்கார். நம்ம நினைக்கிறோம் இவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஆனால் நம்ம ஆண்டவரோடு இருந்தோம்னா எப்படிப்பட்ட கடின இருதயங்களையும் கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். அதனால் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோடு கூட இருங்க, உங்களை கொண்டு உங்களுடைய சர்க்கிளில் இருக்கிற ஆட்களை உங்களை வச்சு தான் கர்த்தர் ரட்சிப்பார். ஆமேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்க, அவங்கள ரட்சிப்பதற்கு தான் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கர்த்தரோடு இருக்கிறதுக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க. என் ஆண்டவரோடு நான் கூடவே இருப்பேன், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. என் ஆண்டவரோடு நான் வாழப்போகிறேன், என் ஆண்டவரோடு நான் வாழப்போகிறேன், என் ஆண்டவரோடு நான் தங்கியிருக்க போகிறேன். இதில் நீங்கள் சீரியஸாக எடுங்க. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஆட்களை கர்த்தர் உங்களை வச்சு தான் பிடிக்க போகிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், சர்ச்சில் ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட ஆண்டவருக்கு எதையும் செய்யாமல் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும், என்ன தான் சம்பாதிச்சாலும், என்ன தான் சாதித்தாலும், ஆண்டவருக்கென்று நீங்கள் எதையுமே செய்யலைன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க லைஃப்பை. நான் திட்டமாக சொல்லுவேன், எவ்வளோ வேணால் நீங்கள் சம்பாதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் சாதிக்கலாம், எவ்வளோ பெரிய டேலண்டடாக இருக்கலாம், நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் ஒன்று செய்யலைன்னா லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க.
கண்டிப்பாக செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆண்டவருக்காக எதையும் செய்யாமல் மட்டும் லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் செய்தாகணும். அப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்தாமல் விட மாட்டார். நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறாரு, பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். உங்கள் லைஃப் கர்த்தரால் கனப்படுத்தப்படும், உயர்த்தப்படுவீர்கள், மேன்மைப்படுவீர்கள். கர்த்தர் அதை கேரண்டி கொடுக்குறாரு. சரி, நாலாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 84 முதல் 7 வசனங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன், இதில் வந்து தாவீதின் டைட்டில் கொடுக்கல, மோஸ்ட்லி தாவீதை தான் இருக்கலாம். இந்த சங்கீதத்தை எழுதின மனுஷன் வந்து நல்ல ஒரு தேவ மனுஷன், ஆவிக்குரிய வாஞ்சையுள்ள ஒரு மனுஷன். இவருக்கு வந்து ஆண்டவர் தான் வாஞ்சன். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தின் மேலே தான் இவருக்கு ஏக்கம். இந்த மனுஷன் இவன் செய்கிறாரு, சேனைகளின் கர்த்தாவே, உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே பாருங்க, இந்த தாவீது வரான், சேனைகளின் கர்த்தாவே, உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இவன் அரண்மனையில் வாழக்கூடியவன், தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனை, விசேஷமான வசதிகள், சகல ஆடம்பரங்களும் கூடிய ஒரு வசதியான வாழ்க்கை. ஆனால் அது அவனுக்கு ஒரு இன்பமான இடமா தெரியல. அவ்வளவு வசதிகளும் அவ்வளவு மேன்மைகளும் இருக்க அரண்மனை அவனுக்கு விசேஷமாக தெரியல. அவன் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வரான். பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே ஆண்டவருடைய வாசஸ்தலம் என்பது தேவாலயம் மட்டும்தான். வேற எங்கேயும் ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். தேவாலயத்தில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். இப்போ இவன் தேவாலயத்துக்குள்ளே வரான். வரும்பொழுது அந்த இடமே அவனுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்குது. அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ இன்பமாக இருக்குது. அரண்மனையில் இருக்கும்பொழுது அவனுக்கு அந்த சந்தோஷம் இல்லை, வசதியான சூழ்நிலைகளில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய அந்த தேவாலயத்துக்குள்ளே வரும்பொழுது அவனுடைய இருதயம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதான் சொல்கிறான், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், எவ்வளவு ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்துல வரும்போது. அப்படி உள்ள நுழையிறான். அவன் சொல்கிறான் அடுத்தது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இப்போ இவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், மாம்சம் கூட ஆண்டவர் மேல தாகமா இருக்குது. என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணவுமா இருக்கு. ஏன் கர்த்தருடைய ஆலயத்தில் அப்படி என்ன விசேஷம்? ஆண்டவர் வாசம் பண்ற இடம். அதனால என்னுடைய ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் அவ்வளவு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துலையே தங்கிடலாம் போல இருக்குது. அரண்மனையில் வாழ்றது எனக்கு சந்தோஷமாக இல்லை, இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்றதா எனக்கு சந்தோஷம். உண்மையாக சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவ பிரசன்னம் மட்டும்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதை போல ஒரு இன்பமான ஒரு இடம், இன்பமான ஒரு நேரம் எதுவுமே கிடையாது. எத்தனை வசதிகளில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை, புரிதுங்களா? இன்னைக்கு எத்தனை வசதியான, எத்தனை ஆடம்பர வாழ்க்கையில் இருக்கிறவங்க சந்தோஷமா கிடையாது. ஆனால் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன், அவன் ஒருத்தன் தான் உண்மையான சந்தோஷத்தில் இருக்கிறவன், வேறு யாருமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல இவன் அரண்மனை, அந்த அரண்மனையில் இல்லாத சந்தோஷம் தேவனுடைய ஆலயத்தில் அவனுக்கு சந்தோஷம், அவருடைய பிரசன்னத்தை நினைக்கும் போது சந்தோஷம். இங்கே கர்த்தர் வாசம் பண்ணுற இடத்துக்கு நான் வந்துட்டனே, அதை நினைக்கும் போது சந்தோஷம். நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் வாசம் பண்ணுற இடத்துல வர்றது தான் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அவன் அப்படியே உள்ளே வரான். வரும்போது அவனுக்கு அடுத்த ஒரு காரியம் தென்படுது. 3வது வசனம் பாருங்கள், என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான்
ஆசீனான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அவன் அப்படியே வரான். வந்து பார்க்கும்போது கர்த்தருடைய பலிபீடம் இருக்குது. அந்த பிரகாரத்தின் பக்கத்தில் கர்த்தருடைய பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தின் பக்கத்தில் பார்க்கறான், அந்த இடத்துல ஒரு சின்ன குருவி கூடு இருக்குது. அடைக்கலான் குருவி, சிட்டுக்குருவி. அந்த அடைக்கலான் குருவியுடைய கூடு ஒன்று இருக்குது. அது குஞ்சு பொறித்து அந்த இடத்துல அந்த குருவி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எங்கே? கர்த்தருடைய ஆலயத்திலே, பிரகாரத்திலே, அந்த பலிபீடத்தின் அருகே அது கூடு கட்டி தன் குஞ்சுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு விதமான ஏக்கம், இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் கொஞ்சம் பொறாமையும் கூட வந்திருக்கும் நினைக்கிறேன். ச்சே, இந்த அடைக்கலான் குருவி என்னை விட எவ்வளவு பாக்கியமானது! நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது அரண்மனை, ஆனால் இந்த அடைக்கலான் குருவி தேவ பிரசன்னத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்குது. கர்த்தருடைய பலிபீடத்தின் அருகே கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்குதே, என்னை விட இதுதான் பாக்கியமானது. அதான் சொல்கிறோம் பாருங்க, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் இடம் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு உம்முடைய வீட்டில் வாசமாகி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற அடுத்த வார்த்தை. அப்போ அவனுக்கு அந்த அடைக்கலான் குருவியை பார்க்கும்போது அது தன்னை விட அதுதான் பிளஸட். எனக்கு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை இருக்கலாம், ஆனால் அந்த அரண்மனையில் எனக்கு நிம்மதி கிடையாது. எவ்வளவு வசதியான அறைகள் இருக்கலாம், எல்லா வசதிகளும் அங்கே இருக்கலாம், ஆனால் அதில் எனக்கு இன்பம் இல்லை. தேவ பிரசன்னத்தில் இருப்பது தான் இன்பம். இந்த குருவிக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையே. இந்த குருவி தேவ சமூகத்திலேயே 24 மணி நேரம் கிடக்குது. என்னால் 24 மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியலையே. அது 24 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலேயே வாழ்ந்துட்டுருக்குதே, எனக்கு 24 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ முடியலையே. நான் அரசாங்கத்தை கவனிக்கணும், இராணுவத்தை கவனிக்கணும், ஜனங்களை கவனிக்கணும், பல பிரச்சனைகளை டீல் பண்ணணும். என்னால் 24 மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் வாழ முடியலையே. ஆனால் இந்த குருவி 24 மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்துட்டுருக்குதே. அதை நினைக்கும் போது அவன் இருதயம் தவிக்கிறது. சொல்லப்போனால் கொஞ்சம் பொறாமையும் கூட வருது. அந்த குருவியை பார்க்கும்போது அந்த குருவி தன்னை விட அதுதான் பாக்கியவான் என்று சொல்லி அவனால் சொல்ல முடிகிறது. நான் சொல்கிறேன் ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இடத்தை விட தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலையை விட ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுவதை வாஞ்சியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுவதை வாஞ்சியுங்க. அது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை விட முக்கியமாக வேறு எதையுமே நினைக்காதீங்க. அதை விட முக்கியமாக நீங்கள் வேறு எதையுமே நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு உட்கார்ந்து செலவு பண்ணுங்க. அப்புறம் பாருங்கள் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சும்மா அப்படியே நம்ம வெளியிலேருந்து பேசிட்டு கேட்டுட்டு இருக்கிறதுல வந்து தெரியாது. ஒரு நாள் டெடிக்கேட் பண்ணுங்கள் அதுக்குன்னு. ஒரு நாளை அர்ப்பணிங்க, உட்கார்ந்துருங்க. ஒரு நாள், ஒரு நாள் முழுசையும் அதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. எதையுமே இல்லாமல் தூக்கி தள்ளிட்டு ஒரு நாள் உட்காந்துருங்க. அப்புறம் பாருங்கள் ரியலாகவே ஒரு நாளை கமிட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை டேஸ்ட் தெரியுமே தவிர சொல்லி இதெல்லாம் புரிய வைக்கவே முடியாது. உள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் உட்காருங்க. இன்றைக்கி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இன்றைக்கி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், உட்காருங்க ஒரு நாளைக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக நான் பைபிள் ஒரு 3 மணி நேரம் பைபிள் படிக்க போகிறேன். இன்றைக்கி 1 மணி நேரம் அந்நிய பாஷையே பேச போகிறேன். ஒரு டெடிக்கேட் பண்ணுங்கள், பண்ணி உட்காந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் அந்த இன்பம் என்ன என்பது. உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். புரியுதுல, அந்த வாஞ்சை. அப்போ அந்த வாஞ்சை அவனுக்குள்ளே இருக்கும்போது அவன் சொல்கிறான், அந்த குருவியை பார்க்கும்போது அவனுக்கு ஏக்கமும் பொறாமையுமாக தான் இருக்குது. சே, நமக்கு இந்த பாக்கியம் இல்லையே. இந்த குருவி எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்து அவன் சொல்கிறான் பாருங்கள், 5வது வசனத்தில், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படி தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது? அவர்கள் கர்த்தரால் பலப்படுத்தப்படுகிறார்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்களும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்கியிருக்கிறானோ அவன் கர்த்தரால் பலப்படுத்தப்படுகிறான். அவனுக்கு தேவன் தம்முடைய செவ்வையான வழிகளை காட்டுறார். இப்படிதான் இந்த வழி, இதில் நட, செவ்வையான வழியை காட்டுற. உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்களும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இங்கே 2 பாக்கியவான் வருது. என்ன? வீட்டிலே வாசமாக இருக்கிறவன் பாக்கியவான். அந்த வீட்டிலே இருக்கிறவன் தேவ பலத்தினால் நிரப்பப்படுகிறான். அதனால் அவன் பாக்கியவான். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் நான் சொல்கிறேன்,
சீரியஸாக எடுத்துகிட்டு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாக பலப்படுத்துவார், விசேஷமாக பயன்படுத்துவார். நான் திருப்பி சொல்கிறேன், அத்தனை பேரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஒருத்தர் கூட சும்மா இருக்காதீங்க. ஒருத்தர் கூட எதையுமே ஆண்டவருக்கு செய்யாமல் இருக்காதீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். அத்தனை பேர் ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பார்க்குறவங்களுக்கு, பழகிறவங்களுக்கு எதாவது ஒன்று, பிரச்சனையை பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அப்புறம் எனக்கு நீங்கள் டெஸ்டிமனி கொடுப்பீங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்றதை நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. நிறைய பிரேக் த்ரூ வரும், நிறைய தடைகள் தகரும். நான் சொல்கிறேன், கேரண்டியாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் சில நிறைய தடைகள் இருக்குல்ல, தகர்க்கப்படும். அதுக்கு பிறகு பாருங்கள், சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உடையும். நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், நெருக்கடிகள் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் உடையும், பிரேக் ஆகும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், தானாக எல்லாம் பிரேக் ஆகும். எங்கெங்கெல்லாம் தடை நிற்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தடுமாற்றம் இருக்குதோ, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, எதெல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியலையோ, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல உங்களை பலப்படுத்துகிறார். இது நடக்கும் பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக, எதெல்லாம் உங்களுக்கு பெரிய சுமையாக இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத ப்ராப்ளம் ஆகுதோ, தானாக பிரேக் ஆகும். அது அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக சகலம் மெழுகை போல உருகும், கண்மலையும் மெழுகை போல உருகும்னு வேதம் சொல்லுது. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வரும்பொழுது எல்லாத்தையும் கர்த்தர் உருகி போக பண்ணுவார். கர்த்தர் அதை செய்வார். இன்றைக்கி அதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவரோடு கூட இருங்க, ஆண்டவரை பற்றி கொஞ்சம் பேசுங்க பாருங்கள். அப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நிறைய பிரேக் த்ரூஸ் வரும், நிறைய விடுதலைகள் வரும், நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் நினச்சி பார்க்காத வாசல்கள் உங்களுக்கு வேறு மாதிரி திறக்கும். ஆண்டவர் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? கடைசி ஒன்று சொல்கிறேன், 7வது வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். 5வது வசனத்தில் அவர்கள் பலன் கொள்ளுவார்கள். 7வது வசனத்தில் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னதி முன்பாய் கர்த்தருக்கு முன்னால் வந்து காணப்படுவாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? தேவ சமூகத்தை நாடுகிறவர்கள், கர்த்தரோடு தங்கியிருக்கிறவன். இவனுக்கு அந்த குருவியை பார்க்கும்போது ஏங்குறான், அந்த ஏக்கம் அவன் வாழ்க்கையில் வருது. நான் இதே போல் தங்கியிருந்தால் நானும் பலன் அடைவேன், நானும் என் உள்ள வழிகள் செம்மையான வழிகளை அடைவேன், நான் பலத்தின் மேல் பலன் அடைவேன், கடைசியில் கர்த்தருக்கு முன்னால் வந்து காணப்படுவேன். அதனால் இன்றைக்கு நீங்கள் நல்ல ஒரு தீர்மானம், என் ஆண்டவரோடு நான் இருக்க போகிறேன், என்னுடைய டைம் இனி இதுக்கு நீங்கள் டெடிக்கேட் பண்ணுங்கள், வேறு எதுக்கும் வேண்டாம், ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு டெடிக்கேட் பண்ணுங்கள். டைமை உங்களுடைய மேக்ஸிமம் டைம் ஆண்டவருக்கு கொடுங்க. வேஸ்டாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய டைமை கண்டதில் வந்து டைமை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. வீணாக பேசுறது, வீணாக செய்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவரோடு மட்டுமே செலவு பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக டெடிக்கேட் பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக வரும், இதெல்லாம் நடக்கும். அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட சாட்சியாக சொல்லுவீங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரே ஒரு விசை நம்மளை வாழ வைக்கிறார், அந்த வாழ்க்கை ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையாகவே இருக்கட்டும். ஆமென். ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாகத்தான் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்த அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரோடு கூட இருக்கணும், அதுதான் பிரதானமானது. அப்புறம் தான் அவரை பற்றி பேசுகிறது, அப்புறம் தான் மற்ற காரியெல்லாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவரோடு இருக்கணும். என் வாழ்க்கையின் பிரதான நோக்கம், என் ஆண்டவருடைய பிரதான நோக்கம் என்ன? என் ஆண்டவரோடு நான் இருக்க வேண்டும், என் ஆண்டவரோடு நான் இருக்க வேண்டும். இதுதான் என் வாழ்க்கையின் பிரதான நோக்கம் என்கிற நிலையில் நாம் இருக்கணும். என் வாழ்க்கை பிரதானமானது என் ஆண்டவரோடு நான் இருக்க வேண்டும், என் ஆண்டவரோடு நான் இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருப்பதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நான் இன்னையிலிருந்து உங்களோடு நான் நேரத்தை செலவு பண்ண போகிறேன். பிரச்சனைகளையே நினச்சி
பிரச்சனைகளையே பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துடுங்க. மனுஷனோடு பேசுறதெல்லாம் குறைச்சிருங்க, நிறுத்திடுங்க. ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு இருங்க. மனுஷனோடு பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவரோடு பேசுங்க. வீணான காரியங்களில் நேரத்தை செலவிடுகிறதெல்லாம் தவிர்த்துருங்க, தவிர்த்துருங்க. கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. ஆண்டவரோடு பேசுங்க. ரெண்டாவது, எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களோடு கூட தங்க வச்சாங்க, அவரோடு தங்கினாங்க. நடந்தது என்ன? அவர் அவங்களுடைய இருதயத்தை திறந்தார், வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் நீங்கள் வாஞ்சையோடு வசனத்தின் வாயிலாய் தேடுங்க. இவங்களுக்கு வேத வசனத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், கடிந்து கொண்டார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை அவங்க விட்டல, எங்களோடு தங்கியிருந்து இன்னும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாங்கன்னு அவரை கூட்டிகிட்டே போயிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி அவங்களோடு உட்காந்து இன்னும் நிறைய பேசியிருப்பார், பேசிட்டு அவங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் தாகத்தோடு இருங்க, ஆண்டவர் அதன் மூலமாய் உங்களிடத்துல தங்கியிருப்பார். ஏன்னா வசனம்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. வசனத்தின் மேல் நீங்கள் வாஞ்சை உள்ளவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வாஞ்சை உள்ளவர்கள் என்ற அர்த்தம். அந்த வாஞ்சையை பார்த்து அவர் உங்களோடு தங்கியிருப்பார். மூணாவது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஆண்டவரோடு கூட இருப்பீங்க, இருங்க. அப்படி இருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் கர்த்தரை பற்றி பேசுங்க. அப்படி நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்தாமல் விட மாட்டார், கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். நாலாவது, கர்த்தருடைய ஆலயத்திலே பலிபீடத்தின் அருகே அடைக்கலான் குருவி கூடு கட்டி இருக்கிறது, தன் குஞ்சுகளை பொறித்து வைத்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன், அவன் ஒரு பெரிய ராஜாவாய் பெரிய மனுஷனாக இருந்தாலும், அவனுக்கென்ற ஒரு பெரிய அரண்மனையெல்லாம் இருந்தாலும், அந்த குருவியையும் அந்த குருவி கூட்டையும் அதிலிருந்த குஞ்சுகளையும் பார்க்கும்போது அவன் இருதயம் ஏங்குச்சு. எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே, நான் அரண்மனையில் வாழ்ந்தாலும் இந்த குருவிகள் தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்துட்டுருக்குதே, இந்த சந்தோஷம் இந்த மேன்மை எனக்கு கிடைக்கலையே, இந்த குருவிகள் என்னை விட பாக்கியசாலிகள், 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தில் வாழுதே, இது எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அவன் இருதயம் அதை பார்த்து 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 பூரிப்படைஞ்சது. கொஞ்சம் பொறாமை கூட அடைஞ்சிருப்பான், எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே, இந்த குருவிகள் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வீட்டிலே அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வைக்கிறார். அவர்களை கர்த்தர் பலத்தின் மேல் பலனடைய பண்ணி சியோனிலே தேவ சந்நிதியிலே பரலோகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீங்கள் ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக துதிக்கிற துதிகள் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் வாயில். அந்த துதிகள் உங்களுக்கு பலத்தை கொடுத்துட்டே இருக்கும். அந்த பலத்தின் உச்சம் நீங்கள் பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்னால் வந்து காணப்படுவீங்க. எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். இன்றைக்கு ஒரே தீர்மானம், ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன்ப்பா, நான் உங்களோடு கூட நான் இருக்க போகிறேன் ஆண்டவரே, நான் உங்களோடு கூட நான் தங்கி இருக்க போகிறேன், ஸ்பெஷலாக நேரத்தை ஒதுக்கி நான் உங்களோடு நான் தங்கி இருக்க போகிறேன் ஆண்டவரே, நான் உங்களோடு தங்கி இருக்க போகிறேன். இந்த உலகத்தில் உங்களோடு இருப்பதை விட சந்தோஷமான வேறு ஒரு இடம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. உங்களோடு இருப்பதை விட சந்தோஷமான இடம் வேறு எதுவுமே கிடையாது. மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னான், பூமி எங்கும் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களிலும் எதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள்? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு வருவதினால் தானே. ஆண்டவர் கூட இருப்பது தான் நமக்கு சந்தோஷம், அங்கே தான் வெளிப்பாடு இருக்கிறது. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த நாளிலும் கூட உங்களோடு தங்கி இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு எப்பொழுது நீங்கள் தரணும்ப்பா. உங்களோடு தங்கி இருப்பதற்காகவே எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் உங்களோடு ஒவ்வொரு நாளிலும் எவ்வளவு நேரம் முடியும் அவ்வளவு நேரம் உங்களோடு தங்கியிருந்து உம்முடைய பலத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டு உமக்கென்று பயனுள்ள பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க.
வழி நடத்துங்க ஆண்டவரே, காத்து கொள்ளுங்கப்பா, உமது கிருபை கூட இருப்பதாக. வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். காத்துக்கொள்ளும் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே வாழ உதவி செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.